மதுரை சித்திரை திருவிழா 11ஆம் நாள் நிகழ்வில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் 6 மணி நேரத்திற்கு மேல் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் பட்டாபிஷேகம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி தேரடியில் உள்ள கருப்பண்ணசாமி கோயில் முன்பாக மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை சமேதராக எழுந்தருளினர். சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் 45 அடி உயரம் கொண்ட தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை உடனும், 40 அடி உயரம் கொண்ட தேரில் மீனாட்சியம்மனும் எழுந்தருளினர். முதலில் விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், தொடர்ந்து நாயன்மார்கள் இருந்த சப்பரங்கள் சென்றனர். மாசி வீதிகளில் பிரம்மாண்டமாக ஆடி அசைந்து வந்த மீனாட்சியம்மன், சுந்தரேஸ்வரர் திருத்தேர் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் சங்கு முழங்கியபடியும், இசை வாத்தியங்களை இசைத்தபடியும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடியும் செல்ல பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி, மேலமாசி வீதிகள் வழியே தேரோட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாசி வீதியிலும் ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தை கண்டு பரவசம் அடைந்தனர்.